ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணிய நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்களை தேதி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களாக இங்கே நான் வழங்கப் போகிறேன் இதில் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அந்தந்த தேதிகளுக்கான பலன்கள் நான் கொடுக்கும்போது விரிவாக சொல்லி தான் நான் தரப்போகிறேன் ஏற்கனவே போன்ற மாதம் போன மாதங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதே போல் தான் இந்த மாதமும் முழு விளக்கத்தோடு நான் தரப்போகிறேன் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் இதில் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி மட்டுமல்லாது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது வரக்கூடிய எண்களின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் வேலை செய்கிறதுனால உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கான பலன்களையும் பார்த்து பயன்பெறுங்கள் இதில் உங்களுடைய ராசி கட்டத்தில் ராகு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசிக்குரிய பலன்களாகவும் இதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராகுவின் அம்சத்தில் தான் இந்த மாதமே பிறக்குது அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இதில் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடாத ஒரு நல்ல மாதமாக இது அமையுதுன்னு கூட சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல பதில்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளார உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சோர்வுறாமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் முன்னெடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏதேனும் ஒரு வகையில் சென்ற மாதங்களில் உங்களுக்கு அடுத்தடுத்து தடைகள் ஏற்பட்டு நீங்கள் மனசோர்வோடு இருந்தீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் இந்த மாதத்தில் முன்னெடுத்தீங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு நல்ல ஒரு பதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கான அஸ்திவாரத்தை நீங்கள் அமைச்சுக்கிறீங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் இதில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்றாம் தேதியும் ஏழாம் தேதியும் உங்களுக்கான பண வரவுக்குரிய நாட்களாகவே அது அமையுது அதே போல் உங்களுடைய நல்ல முயற்சிகளை நீங்கள் தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏழாம் தேதி நீங்கள் தூங்கிக் கொள்ளலாம் அதற்கான முன் தயாரிப்புகளில் நீங்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் முதல் வாரத்தில் செய்து ஏழாம் தேதி அதை பூர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்கான நல்ல வெற்றி வாய்ப்புகள்ங்கிறத அது பிரகாசப்படுத்தி தரும் இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி பதினோராம் தேதி பதிமூன்றாம் தேதி இந்த மூன்று நாட்களுமே தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களாக நீங்கள் வைத்து கொள்ளணும் ஏதேனும் விடுபட்ட தெய்வ வழிபாட்டு பரிகாரங்கள்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை குடும்பத்தோடு சென்று நிறைவேற்றி வருவதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம் அதே சமயத்தில் பிரயாணம் பண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் ஆலயங்கள் திறக்கப்படலை அப்படின்னு சொன்னால் வீட்டிலேயே நீங்கள் ஒரு நல்ல ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி உங்களுடைய வழிபாடை முன்வைக்கும் பொழுது நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றிக்குறது கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமைது இந்த தேதிகளில் பிரயாணங்கள் மூலமாக நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று காரியத்தை சாதிப்பீர்கள் முடிந்தவரை கவனத்துடன் உடல் ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய அனைத்து முன்னெச்சரிக்கை தயாரிப்புகளோடு உங்களுடைய பிரயாணங்களை வைத்துக்கொள்ளுங்கள் அதுவும் ரொம்ப முக்கியம் அதே போல் இருபத்தி ஒன்றாம் தேதி மறுபடியும் தெய்வ வழிபாட்டிற்கான நாளாகவே அது வருது இந்த நாளில் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடுவது அல்லது வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு செய்வதுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அம்சத்தை வெளிப்படுத்தும் நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தேதியில் உங்களுக்கான புது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் பண வரவுக்குரிய நாளாக இருபத்தி நாலாம் தேதி அமையுது நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை கைக்கு வராமல் இவ்வளோ நாள் தாமதப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த தேதியில் அதற்கான முயற்சிகள் முன்னெடுத்திங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது கைக்கு வந்து பெரிய உதவியாக அது அமையும் இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை தெய்வ வழிபாட்டிற்கான மறு மற்றொரு நாளாகவே அது அமையுது பொதுவாக இந்த தெய்வ வழிபாட்டிற்கான நாட்கள் நான் சொல்கிறேன் இல்லையா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அந்த தேதியில் பொதுவாகவே உங்களுடைய மனம் வந்து தெளிவாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்தோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்தோ ஒரு வழிபாடு அப்படிங்கிறத செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை வந்து பலம் பெறும் உங்களுக்கான பதிலும் உடனடியாக கிடைக்கும் வெற்றியும் அதன் மூலமாக கிடைக்கும் அதில் இந்த போன்ற நாட்களில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அந்த தேதிகளில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை முன்வைக்கும் பொழுது அது நிச்சயம் நிறைவேறும் இந்த மாதத்தில் பெண்கள் வீட்டு பெண்களுக்கான சிறு சேமிப்புங்கிறது உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அது வரக்கூடிய வகையிலேயே வந்து செலவுகளும் இருக்கும் முடிந்தவரை செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்புகளை இன்னும் உயர்த்தும் உயர்த்த உயர்த்திய வண்ணம் நீங்கள் இருக்கணும் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது இந்த சேமிப்புகள் தான் வரக்கூடிய மாதங்களில் கை கொடுக்க போகுது அதனால் முடிந்தவரை செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வேற ஒரு நிறுவனத்தில் வந்து அதிகமான சம்பளத்திற்கு சேரண நோங்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் அதற்கான யோசனைகளில் இருந்திருப்பீங்க வாய்ப்புகள் இந்த சமயத்தில் சரியாக வரலியேன்னு ஏங்கி இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வரும் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதத்தை வந்து நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முன்னேற்றத்திற்கான அஸ்திவாரத்தை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்து வரும்பொழுதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது நம்ம பெரியவர்கள் வாக்கு அந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களது வாழ்க்கையே வந்து பெரிய அளவுக்கு வளமைப்படுத்தும் அதில் பெரிய நிறுவனங்களுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாறுதல்களுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க அந்த நிறுவனத்தின் தேவை என்ன அந்த நிறுவனத்தில் சேர்வதற்கான தகுதிகளை வளர்த்து கொண்டு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை வைத்துக்கொள்ளுங்கள் நிச்சயம் வந்து உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரம் சரியாக போகலை இவ்வளோ நாள் கொஞ்சம் தடை தாமதமாக இருந்துச்சு இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதுவும் எண்ணங்கள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த எண்ணங்களை வந்து இப்போ வந்து நீங்கள் தள்ளி வச்சுருங்க இதை வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு அந்த பழைய குழப்பங்கள் நீங்கி புதிய வரவுகள் வந்து உங்களை வளமைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும் தேடி வரும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து அடுத்தடுத்த வரக்கூடிய மாதங்களில் இவ்வளோ நாள் இருந்த சிரமங்கள் மாறி நல்ல வரவுகள் வரக்கூடிய நான் மாதம் மாதங்களாக அது அமைஞ்சிடும் வளர்ச்சி நோக்கி கூட நீங்கள் போகலாம் இன்னொரு ஒரு பிரான்ச்சு கூட ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்துடும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சென்ற மாத மனப்பதிவுகள் குழப்பங்களை முன்வைத்து நீங்கள் எதுவும் நிறுவனத்தை இதோடு விட்டுடலாமா கைவிட்டரலாமா அப்படிங்கக்கூடிய ஏதாச்சும் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் விலக்கி வைத்து விட்டு வரக்கூடிய மாதங்களில் அதற்கான முடிவுகளை நீங்கள் எடுப்பது நல்லது ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து லிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது பிரகாசப்படுத்தி கொடுக்கும் அதற்கான தகுந்த நபர்களை வந்து உங்களுடைய கண்களுக்கு காட்டும் இந்த மாதம் உங்களுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய நிறுவனத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ரொம்ப தெளிவோடு நீங்கள் பயணப்படுவதற்கான வாய்ப்பாக இந்த மாதம் அமையப்போகுது இப்போது நீங்கள் பார்த்தது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டு எண் மற்றும் ராசியின் அம்சப்படி இருக்கக்கூடிய பலன்களாக இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் உங்களுடைய பேர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்பந்தப்படும் அந்த எண் அடிப்படையிலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களாக இருக்கிறதுனாலேயே இலவசமாக பிரத்யேகமாக நான் உங்களுக்கு பொது பலன்களாக வழங்குறதா இருக்கேன் இந்த பொது பலன்களில் உங்களுடைய பெயர் பற்றிய குறிப்புகள் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் எழுத்துக்கள் எண்கள் பற்றிய குறிப்புகள் வந்து உங்களுக்கு விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டியின் பற்றிய விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுக்கான பதில் முடிந்தவரை மூன்று நாட்களுக்குள் நான் அனுப்பி வைப்பேன் எனக்கு அடுத்தடுத்து நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து மூன்று நாட்களுக்குள் உங்களுக்கான பதிலை பொது பலன்களாக அனுப்பி வைப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி